இங்கே வந்து நம்ம கோதுமை ரொட்டி வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம தேவையான அளவு வந்து கோதுமை மாவு எடுத்துக்கிட்டு பெரிய வெங்காயம் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கணும். நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணால் தான் வந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலையை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த காரம் பத்தாது, இன்னும் கொஞ்சம் காரம் வேணும் அப்படின்னா லைட்டாக சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு கொல கொலன்னு தண்ணி மாதிரி பிணைஞ்சிருக்கக்கூடாது. இது ஒரு மாதிரி கெட்டியான கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். அதனால் லைட்டாக தண்ணி ஊற்றி பசைஞ்சிட்டே இருங்க. நல்லா பசைஞ்சிட்டே இருந்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு நல்ல கன்சிஸ்டன்சியில் வரும். இப்போ பாருங்கள், இந்த வீடியோ கொஞ்சம் போனோன்னே உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி வரும் பாருங்கள். மாதிரி கெட்டியான ஒரு கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நம்ம கல்லை வந்து அடுப்பில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து எண்ணெயை வந்து அப்ளை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அந்த மாவை எடுத்து நம்ம அந்த கல் மேலே வச்சுட்டு நம்ம தண்ணி தொட்டு தொட்டு அந்த மாவு மேலே வச்சுட்டே இருந்தோம்னா அது அப்படியே கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகிக்கும். சூடு ஏறுறதுக்கு முன்னாடியே ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி நம்ம வந்து அதை வந்து ரொம்ப நிறைய ஊற்றக்கூடாது. ஓரளவுக்கு எண்ணெய் ஊற்றி ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு மொறுமொறுன்னு எடுத்தோம்னா சூப்பர் டேஸ்டியான, டேஸ்ட் மட்டும் இல்லாமல் ஹெல்த்தியான கோதுமை ரொட்டி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து வைட்டமின் பி இருக்குது, புற்றுநோயை வந்து குணப்படுத்தும். இதில் நிறைய ஊட்டச்சத்து இருக்குது. இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இதில் இருக்குது. அதனால் இதை கண்டிப்பாக நம்ம அடிக்கடி நம்ம ஃபுட்டில் வந்து சேர்த்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட, குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். இந்த பச்சை மிளகாயை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு சில்லி பவுடர் அவாய்ட் பண்ணிவிட்டு வெங்காயம் போட்டு கொடுக்கலாம். அதுக்கு பதிலாக முருங்கைக்கீரை இந்த மாதிரி கீரை வந்து ஏதோ ஒன்று சேர்த்து நம்ம இந்த கோதுமை ரொட்டி வந்து சுட்டு கொடுத்தோம்னா அதோட ஹெல்தி எதுவுமே கிடையாது. இது உங்கள் வீட்டில் ஆல்ரெடி செஞ்சிருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இனிமேல் செஞ்சிங்கனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.